தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று கோரிக்கைகளான கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களுக்கு 50 லட்சம் இழப்பீடு தொகையை தாமதமின்றி வழங்க வேண்டும், கொரோனா பணியின் போது நோய் தொற்று ஏற்பட்டுள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அலுவலர்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பது மற்றும் ஏற்கனவே அரசு வெளியிட்ட அரசாணைப்படி கருணை தொகை 2 லட்சம் வழங்க வேண்டும், கொரோனா தடுப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியுள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பாதுகாப்பு கருதி அனைத்து அலுவலர்களுக்கும் உயர்தர தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நோய் எதிர்ப்பு அதிகரிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற 3 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறி நெல்லை டவுன் தாலுகா அலுவலகத்தில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்க துணைத் தலைவர் புகாரி தலைமை தாங்கினார். நெல்லை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்க செயலாளர் மாரி ராஜா முன்னிலை வகித்தார். இணை செயலாளர் முருகேசன், மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இயேசுராஜன், குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதுதான் எங்கள் கோரிக்கை. ஏற்க வேண்டும் சர்க்காரே. மாநிலம் மையத்தினுடைய ஆணையின்படி இன்று தமிழ்நாடு முழுக்க ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் விடுப்பு போராட்டத்தையும் மாநிலம் ஆணையின்படி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த ஒரு இயற்கை பேரிடரில் முழுமையாக எப்போதுமே தன்னுடைய செயல் வீரராக இராணுவ வீரராக செயல்பட்டு வருகிறது வருவாய்த்துறை. எந்த துறைகளும் தன்னுடைய செயல்பாட்டை இழந்திருந்தாலும் தன்னுடைய மூச்சு இருக்குது வரை வருவாய்த்துறை தன்னுடைய செயல்பாட்டை இழக்காமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சுனாமியாக இருக்கட்டும், இதுபோல கொடூரமான நோயாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர் வரும்போது வருவாய்த்துறை இல்லை என்றால் தமிழக அரசு தன்னுடைய செயல்பாட்டை இழந்துவிடும். அப்படியான ஒரு வருவாய்த்துறையுடைய செயல்பாட்டில் கொரோனாவுடைய பெரிய பாதிப்பில் போர் வீரனாக யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த யுத்தத்தில் 4 வருவாய்த்துறை ஊழியர்கள் வட்டாட்சியர் நிலை முதல் இறந்துள்ளார். அரசு ஆணை என்ன சொல்லியிருக்கிறோ அந்த அரசு ஆணையில் உள்ள நிதியைத்தான் மாநில மையத்தினுடைய ஆணையின்படி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 12,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய உழைப்பு, மன உளைச்சல், குடும்பத்தை இழந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக பொதுமக்களுடைய எதிர்காலத்துக்காக தன்னை தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து தன்னுடைய சுய சந்தோஷத்தை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் செயல்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஒர்க்க வேலைகளை எல்லாம் கொடுத்தாலும் பரவாயில்ல, தன் உயிரையும் கொடுத்த 4 வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறை ஊழியர்களுக்கும் சேர்த்து தான் கொரோனா பணியில் இறந்துள்ள நபர்களுக்கான நீங்கள் வெளியிட்ட ஆணையை அமல்படுத்தி அந்த உதவி அந்த தொகையை அந்த குடும்பம் பயன்பெறும் வகையில் தன்னுடைய உயிரை அந்த தன்னுடைய அரசு பணிக்காக மக்களுக்காக உள்ள பணிக்காக இறந்துள்ள அந்த குடும்பத்தை மீட்டெடுப்பதற்காக ஆணை வெளியிடப்பட்டபடி அந்த நிதியை கொடுத்தால் உண்மையிலே இன்னுமாக மிக எழுச்சியோடு வீரியத்தோடு நாங்கள் வருவாய்த்துறை 12,000 ஊழியர்களும் மக்களுக்காக அரசுக்காக வேலை செய்ய தயாராக இருப்போம். தயவு செய்து எங்களுடைய சிறு விடுப்பு, எங்களுடைய சூழ்நிலையை கருதி உள்ள இந்த விடுப்பிற்கு நீங்கள் செவிசாய்த்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செவிசாய்த்து உடனடியாக இந்த ஆணையை அமல்படுத்தி அந்த இறந்துள்ள குடும்பத்தை நீங்கள் மீட்டெடுக்கும் வகையில் அந்த நிதியை வழங்க அன்போடு மரியாதையோடு திருநெல்வேலி மாவட்ட மையத்தின் சார்பாக அரசை ஆணையிட்டு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.